ஸோ இந்த வீடியோவில் வந்து யூனிட் த்ரீல லாஸ்ட் டாபிக் பார்க்க போகிறோம். இதோட வந்து நமக்கு யூனிட் த்ரீ கம்ப்ளீட் ஆகுது. என்னென்னா டைமர் அண்ட் கவுண்டரோட ப்ரோக்ராமிங்கை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ போன இதில் வந்து நம்ம எதை பற்றி பார்த்தோன்னா லாஸ்ட் வீடியோவில் டைமர் அண்ட் கவுண்டர் தான் பார்த்தோம். அதோட மோட்ஸ் ஆஃப் ஒர்க்கிங்கை பற்றி பார்த்தோம். என்னெல்லாம் மோடு இருக்குது, அந்த ஒவ்வொரு மோடும் வந்து எப்படி நமக்கு எதுக்கு யூஸ் ஆகுது, எப்படி அதை யூஸ் பண்ணுறோங்கிறத பற்றி பார்த்தோம். ஓகேவா? இப்போது அந்த ஒவ்வொரு டைமர், நமக்கு மொத்தம் ரெண்டு டைமர்ஸ் இருக்கு இல்லையா, டைமராக இருந்தாலும் கவுண்டராக இருந்தாலும் சரி ரெண்டு இருக்கு இல்லையா, டைமர் ஜீரோ டைமர் ஒன், இல்லைன்னா அதை என்ன சொல்லுவோம், கவுண்டர் ஜீரோ அண்ட் கவுண்டர் ஒன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இன்னொரு தடவை வந்து டைமர்னா என்ன கவுண்டர்னா என்னங்கிறத ஒன்ஸ் ரீகால் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ டைமர்ங்கிறது வந்து எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம்னா, இன்சைடு கிளாக் பல்சஸ், நம்மளோட மைக்ரோ கண்ட்ரோலருக்குள்ள இருக்க இன்சைடு கிளாக் பல்சஸை வந்து கால்குலேட் பண்ணுறது. ஓகேவா? ஸோ அதோட பர்பஸ் என்ன, டைம் டிலேக்கு வந்து நம்ம டைமரை யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? இதே கவுண்டருங்கிறது என்ன பண்ணும், நமக்கு அவுட்டர் எக்ஸ்டர்னலாக நம்ம கொடுக்குற இன்புட்டில் இருக்க கிளாக் பல்சஸை வந்து கால்குலேட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ டைமர் வந்து எதுக்காக, டைம் டிலேக்கு யூஸ் பண்ணுவோம். ஓகே, கவுண்டருங்கிறது வந்து என்னென்னா எக்ஸ்டர்னல் கிளாக் பல்சஸை வந்து கவுண்ட் பண்ணும். சரியா? ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த டைமர்னால் எப்படி ப்ரோக்ராம் எழுதுவோம், கவுண்டர்னால் எப்படி ப்ரோக்ராம் எழுதுவோம், ஸோ ஒவ்வொரு மோடுக்கும் எப்படி எழுதுவோங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னதுன்னா, மோடு ஜீரோவில் வந்து நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா, மோடு ஜீரோவில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம மோடு ஜீரோ மோடு ஒன்றும் வந்து சேமாக தான் இருக்கும். ஓகேவா? லைக் மோட் மோட் ஜீரோங்கிறது வந்து என்னென்னா மோட் ஒன் மாதிரி தான் இருக்கும். எக்ஸப்ட் அதில் என்னன்னா மோட் ஜீரோ வந்து 13-bit டைமர். ஓகேவா? நம்ம ஆல்ரெடி இதை வந்து லாஸ்ட் வீடியோலேயே பார்த்துட்டோம். மோட் ஒன் வந்து என்னது 16-bit. அதை தவிர இது ரெண்டுத்துக்கும் வந்து என்னது எந்த வித்தியாசமும் இல்லை. ஓகேவா? மோட் ஜீரோக்கும் மோட் ஒன்னுக்கும். சரியா? ஸோ 13-bit வந்து என்னென்ன வேல்யூஸை ஹோல்ட் பண்ணோன்னா, 000லேருந்து 1FF வரைக்கும் வந்து நமக்கு என்னது ஹையர் பிட்லேயும் லோயர் பிட்லேயும் வந்து வேல்யூஸை லோட் பண்ணும். ஓகேவா? ஸோ அதனால் நம்மளோட டைமர் வந்து இப்போ மேக்ஸிமம் FFF ரீச் பண்ணுதோ என்ன பண்ணிடும், நம்மளோட டைமர் வந்து ரோல்ஸ் டு ஜீரோக்கு ரோல் ஆயிரும். ஓகேவா? அதாவது லாஸ்ட் வேல்யூ முடிச்சிருச்சுன்னா ஃபஸ்ட் முடிச்ச உடனே அதை என்ன பண்ணிடும், திரும்பவும் நம்மளோட டைமர் ஜீரோக்கே போயிடும். ஓகேவா? அப்படி ஒரு மெஷின் சைக்கிள் முடிஞ்சு, அதாவது இந்த FFF இருக்கு இல்லையா ஹையர் மேக்ஸிமம் வேல்யூ, அது ரீச் ஆனதுக்கு அப்புறமா அகைன் அது கோஸ் டு ஜீரோ போகுது இல்லையா, அது வந்து என்னன்னா ஒரு மெஷின் சைக்கிள் கம்ப்ளீட் ஆகிட்டதா அர்த்தம். ஓகேவா? ஸோ அது முடிஞ்ச உடனே நம்மளோட TFங்கிறது வந்து என்னது டைமர் ஃபிளாக், அது வந்து ரைஸ் ஆயிரும். எப்படின்னா ஒன்னுன்னு செட் ஆயிரும். ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. 16-bit மோடு ஜீரோக்கும் மோடு ஒன்னுக்கும் அந்த 13-bit 16-bit மட்டும்தான் வித்தியாசம். மற்றபடி அதோட ஒர்க்கிங்கோ ப்ரோக்ராமிங்கோ எல்லாமே வந்து எனது சேம் தான். ஓகேவா? ஸோ எப்போ நம்மளோட இது வந்து மேக்ஸிமம் வேல்யூ ரீச் பண்ணுதோ அப்போ ஒரு மெஷின் சைக்கிள் கம்ப்ளீட் ஆகி அகைன் டைமர் வந்து எங்கே போயிடும், ஜீரோக்கே போயிடும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு மெஷின் சைக்கிள் கம்ப்ளீட் ஆகி அது வந்து ஜீரோக்கு போனதுக்கு அப்புறமா நம்மளோட ஃப்ளாக் என்ன ஆகும் அப்படின்னா ரெய்ஸ் ஆயிரும். அப்போ தான் TF பிட் வந்து ஒன்னு செட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ அதோட ப்ரோக்ராமிங்கை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அதோட ப்ரோக்ராமிங்கில் என்ன பண்ணுவோம்னா, மூ டி மாட் ஆஷ் கமா ஆஷ் 00H அப்படின்னா என்ன பண்ணுறோம், நம்ம எந்த மோடுங்கிறத வந்து நம்ம செட் பண்ணுறோம். நான் லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்தோம் இல்லையா, டி மோட் அண்ட் டி கான்னு ரெண்டு ரெஜிஸ்டர் ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் ரெஜிஸ்டர்ஸ் இருக்குது. ஸோ டி மோடுங்கிறது வந்து எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம், டி மோட் வந்து எந்த மோடு வேணும்னு செலக்ட் பண்ணுறதுக்கு. ஓகேவா? அதே டி கான்ங்கிறது வந்து என்னதுன்னா கண்ட்ரோல் பண்ணுறது, எந்தெந்த இப்போ நம்ம வந்து டைமரை ரன் பண்ணணுமா இல்லைனா கிளியர் பண்ணணுமா, TF flag வந்து செட் பண்ணணுமா கிளியர் பண்ணணுமா, அதை சொல்கிறது வந்து என்னது TCON. ஓகேவா? ஸோ நம்ம டி மோடை வந்து என்ன பண்ணுறோம், செட் பண்ணுறோம். இப்போ சப்போஸ் நம்ம டைமர் வந்து ஜீரோன்னு எடுத்துக்கிட்டோம், டைமர் ஜீரோவை எடுத்துக்கிட்டு மோடு ஜீரோவை எடுத்துட்டோன்னா எப்படி நம்ம செட் பண்ணுவோம், செட் டைமர் ஜீரோ இன் மோட் ஜீரோ அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு கமெண்டில் செட் பண்ணுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் கமெண்ட் என்ன கொடுப்போம், இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கொடுப்போம் அப்படின்னா, கிளியர் இஏ, அதாவது இப்போ ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா அதை டிசேபிள் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம். ஓகேவா? ஏன்னா நம்ம இப்போ வந்து இந்த டைமர் மோடுக்கு ப்ரோக்ராம் எழுதுகிறோம், ஆல்ரெடி உள்ளுக்குள்ளே என்ன இன்ட்ரப்ட்ஸ் இருக்குது என்னென்னு நமக்கு தெரியலை அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், என்ன இன்ட்ரப்ட் இருந்தாலும் அதை என்ன பண்ணிடுற, டிசேபிள் பண்ணிடுங்கிறதுக்காக இந்த கமெண்ட்டை கொடுக்குறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கமெண்ட் என்னதுன்னா, ரிப்பீட் மூவ்
TL0 1FH ஓகேவா அதாவது நம்மளோட லோயர் பிட் டைமர் ஜீரோவில் இருக்க லோயர் பிட்டை வந்து என்னது 0001 இப்படின்னு இந்த வேல்யூவை கொடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் செட் பண்ணுறோம் ஓகேவா நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் TH ஹையர் பிட்டையும் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த வேல்யூவை கொடுத்து செட் பண்ணுறோம் நம்ம என்ன இன்புட் கொடுக்க போகிறோமோ அந்த இன்புட்டை கொடுத்துக்கோம் ஓகேவா இது எல்லாமே என்னது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் ரெண்டு இன்புட் சரியா நெக்ஸ்ட் கமாண்ட் என்ன கொடுக்குறோம் அப்படின்னா கிளியர் TF ஜீரோ அப்படின்னா என்ன கொடுக்குறோம் நம்ம கிளியர் டைமர் ஜீரோ ஓவர் ஃபிளாக் ஃபிட் நம்ம வந்து இப்போ தான் ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் பண்ண போகிறோம் ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் ஃப்ளாகை வந்து நம்ம ஓவர் ஃப்ளோ ஃப்ளாகில் செட்டாக இருந்துச்சுன்னா அதை என்ன பண்ண சொல்கிறோம் கிளியர் பண்ண சொல்கிறோம் ஓகேவா டைமர் TF ஜீரோ அப்படின்னா என்ன டைமர் ஜீரோ இதே TF ஒன் அப்படின்னா என்னென்னா டைமர் ஒன் ஓகேவா வேறு ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது ஸோ இது வந்து இந்த ஜீரோ அண்டு ஒன்னுங்கிறது வந்து எனது மோடை சொல்லலை டைமரை சொல்லு சரியா இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து செட் பிட் பண்ணிட்டோம் அதாவது ரெண்டு பிட்லேயும் லோயர் பிட்டில் ஒரு இன்புட் கொடுத்துட்டோம் ஹையர் பிட்டில் ஒரு இன்புட் கொடுத்துட்டோம் கொடுத்ததுக்கப்புறமா என்ன சொல்கிறோம் இனிமேல் தான் நம்ம வந்து டைமரை வந்து ரன் பண்ண போகிறோம் ஸோ டைமர் ஃப்ளாகில் வந்து கிளியர் செட்டாக இருந்துச்சுன்னா அதை என்ன பண்ண சொல்கிறோம் கிளியர் ஓவர் ஃப்ளாக் பிட் ஓகேவா இதை வந்து ஓவர் ஃப்ளோ ஃப்ளாகை வந்து கிளியர் பண்ணிடுன்னு சொல்கிறோம் ஓகேவா நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் செட் பிட் ஆர் ஜீரோ அதாவது டைமர் ஜீரோ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸ்டார்ட் டைமர் ஜீரோ ஃபங்க்ஷன் இந்த இடத்துல தான் ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம் நம்ம எந்த மோடுங்கிறத செலக்ட் பண்ணிக்கிட்டோம் அதுக்கடுத்து என்ன பண்ணுறோம் இன்டரப்ட் ஏதாவது இருந்தால் அதை டிசேபிள் பண்ணிடுன்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டோம் அதுக்கப்புறமா தான் நம்ம என்னவே கொடுக்குறோம் ரெண்டு பிட்டுக்கு லோயர் பிட்டுக்கு தனியாக இன்புட்டு ஹையர் பிட்டுக்கு தனியாக இன்புட்டு கொடுத்துட்டு நம்ம என்ன சொல்கிறோம் ஓவர் ஃப்ளோ ஃப்ளாக் பிட்டை வந்து கிளியர் பண்ணிடுன்னு கொடுத்துட்டு தான் நம்ம என்ன பண்ணுறோம் டைமரவே வந்து ரன் பண்ணுறோம் ஸ்டார்ட் டைமர் ஓகேவா நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கோம்னா ஜம்ப் இஃப் நாட் அதாவது வெயிட் ஃபார் டைமர் ஜீரோ ஓவர் ஃப்ளோ அதாவது டைமர் நெக்ஸ்ட் இந்த டிலேங்கிறது வந்து எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா இங்கே வந்து வெயிட் பண்ணி தான் பார்ப்போம் அதாவது ஓவர் ஃப்ளோ ஆயிடுச்சாங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு போகும் ஓகேவா இஃப் அதாவது TF ஜீரோ வந்து நமக்கு செட் ஆகலை அப்படின்னா நமக்கு என்னது வெயிட் பண்ணிட்டு நமக்கு என்னது அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் காம்ப்ளிமெண்ட் இந்த ப்ரீவியஸ் அவுட்புட் நமக்கு இங்கே என்ன அவுட்புட் கொடுத்துருந்தோமோ இப்போ நம்ம வந்து ஜீரோன்னு கொடுத்துருந்தோம்னா அது வந்து என்ன ஆயிரும் அவுட்புட்டை ஒன்னாக மாற்றிடும் இதே இன்புட் வந்து ப்ரீவியஸ் இன்புட் ஒன்னாக இருந்துச்சு அப்படின்னா அவுட்புட் நமக்கு என்ன ஆயிரும் ஜீரோவாக மாறிடும் ஓகேவா ஸோ இதை மாற்றிட்டு நமக்கு என்ன பண்ணுது எஸ் ஜம்ப் ரிப்பீட் ரிப்பீட் த ப்ராசஸ்னால் திரும்ப இது எஸ் ஜம்ப்ட்டு எங்கே போகுது நமக்கு இங்கே ரிப்பீட் இந்த லூப்புக்கு போயிடும் ஓகேவா இது நமக்கு எவ்வளோ தூரம் வரைக்கும் நடந்துகிட்டே இருக்கும் நம்மளோட ஓவர் ஃப்ளோ பிட் வந்து செட் ஆகிற வரைக்கும் ஓகேவா இந்த நம்மளோட ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் இந்த ப்ராசஸ் போயிட்டே இருக்கும் ஓகேவா ஃபஸ்ட்டு மோடை செலக்ட் பண்ணுறோம் அதுதான் செட் பண்ணுறது நெக்ஸ்ட் வந்து எனது இன்டரப்டை வந்து டிசேபிள் பண்ணுறோம் அதுக்கப்புறம் லோயர் பிட்ஸ் அண்ட் ஹையர் பிட்ஸ் ரெண்டையுமே வந்து என்ன பண்ணுறோம் நம்மளை இன்புட் கொடுக்குறோம் சரியா இன்புட் கொடுத்துட்டு ஃப்ளாக் பிட்டை வந்து எனது செட்டாக இருந்துச்சுன்னா இஃப் இட் இஸ் ஹை வேல்யூவாக இருந்துச்சுன்னா அதை என்ன பண்ணுறோம் கிளியர் பண்ணுறோம் ஓகேவா நெக்ஸ்ட் தான் டைமரை வந்து என்ன பண்ணுறோம் ஸ்டார்ட் பண்ணுறோம் வெயிட் ஃபார் த டைமர் ஜீரோ ஓவர் ஃப்ளோ அதாவது ஓவர் ஃப்ளோ ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணிடுது காம்ப்ளிமெண்ட் நம்மளோட அவுட்புட் என்னவோ அதை வந்து என்னது காம்ப்ளிமெண்ட் பண்ணிடுது ஜீரோனா ஒன்று ஒன்னுனா ஜீரோ ஓகேவா நெக்ஸ்ட் என்ன பண்ணிடுது ப்ராசஸ் முடிஞ்சோன்னு எஸ் ஜம்னு திரும்ப இந்த லூப்புக்கே போயிடும் ஓகேவா ஜீரோ ஜீரோ வர்ற வரைக்கும் இந்த லூப் வந்து என்ன ஆகிட்டு இருக்கும் ரன் ஆகிக்கிட்டே தான் இருக்கும் ஓகேவா இதுதான் வந்து என்னென்னா டைமர் ஜீரோவோட மோடு ஜீரோ ப்ரோக்ராமிங் ஓகேவா இதே டைமர் ஒன்றுனாலும் சேம் ப்ராசஸ் தான் நம்ம இங்கே என்னது ஜீரோக்கு பதிலாக TF ஒன் ஆர் ஒன் அப்படின்னு கொடுக்க போகிறோம் அவ்வளோதான் சரியா நெக்ஸ்ட்டு அதே மாதிரி கவுண்டர் கவுண்டருக்கும் டைமருக்கும் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இதில் நம்ம வந்து எந்த பிட்டையுமே வந்து செட் பண்ண மாட்டோம் செட் பிட் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்க மாட்டோம் இதில் டைமர் ஓகேவா ஆனால் கவுண்டருங்கும் போது என்னென்னா இந்த ப்ராசஸ் எல்லாமே இந்த ப்ரோக்ராமிங் மோட் ஆஃப் ப்ரோக்ராமிங் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே சேம் தான் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா நம்ம இங்கே வந்து என்னது செட் பிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்ட் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் செட் பண்ணுவோம் ஓகேவா கவுண்டர் மோடுக்கு மட்டும் டைமருங்கிறது வந்து இன்டர்னல் ஓகேவா கவுண்டருங்கிறது வந்து என்னது எக்ஸ்டர்னலாக கொடுக்க போகிறோம் ஓகேவா ஸோ எக்ஸ்டர்னல் கிளாக் பல்சஸை வந்து நம்ம கவுண்ட் பண்ணுறதுக்கு நம்ம போர்ட் த்ரீயில் ஏதாவது ஒரு பின்ல வந்து என்ன பண்ணணும் அதை செட் பண்ணணும் ஓகேவா மற்றபடி எல்லாமே என்னது சேம் தான் தோ மூ டீ மாடல் சேம் தான் இங்கே வந்து நம்ம ஜீரோ ஜீரோ ஹெச்னு கொடுக்குற அட்ரஸ் மட்டும் மாறும் நம்மளோட டைமர்னா நம்ம லாஸ்ட் வீடியோஸ்லேயே பார்த்துருக்கோம் ஸோ டைமருக்கு வந்து வேறு வேறு அட்ரஸ் இருக்கும் அதே மாதிரி கவுண்டருக்குன்னா வேறு அட்ரஸ் இருக்கும் இல்லையா ஸோ அந்த அட்ரஸ் மட்டும் மாறும் ஓகேவா ஜீரோ ஃபோர்னு கொடுக்கணும்
நெக்ஸ்ட் அதே மாதிரி என்ன பண்ணுறோம், இன்ட்ரப்ட்ஸை வந்து டிசேபிள் பண்ணுறோம். அதுக்கு அடுத்தது நம்ம வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இன்புட்டை கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிடுறோம், செட் பிட் பண்ணிடுறோம். ஓகேவா, அதாவது போர்ட்டில் 3.43 ஃபோர்த் பின்னை வந்து என்ன பண்ணுறோம், நம்ம செட் பண்ணுறோம். எதுக்காக, கவுண்டர் ஆக்ஷனுக்காக நம்ம அந்த பின்னை வந்து செட் பண்ணுறோம். சரியா, நெக்ஸ்ட்டு நம்ம நம்மளோட இன்ஸ்ட்ரக்ஷனுக்குள்ளே போகிறோம். ரிப்பீட் என்னென்னா கிளியர் டிஎஃப் 0, அதாவது ஓவர் ஃப்ளோ ஃப்ளாகை வந்து என்ன பண்ணிகிட்டே வரும், கிளியர் பண்ணிக்கிட்டே வரும். ஓகேவா, கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்ன கொடுக்குறோம், நம்ம இன்புட்டை கொடுக்குறோம். ஓகேவா, டிஎல் ஜீரோக்கு ஒரு வேல் இன்புட் கொடுத்துட்டோம், டிஹெச்சுக்கு ஒரு இன்புட் கொடுத்துட்டோம். ஓகேவா, இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், டைமரை வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு சேம் அதே மாதிரி டிலே கொடுக்குறோம். அதுக்கடுத்து என்ன பண்ணுறோம், நம்மளோட கவுண்டர் ஃபங்க்ஷனை ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து என்னது, நமக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா நம்ம எந்த பின்னில் வந்து கொடுத்துருக்கோமோ அந்த பின்னோட வேல்யூ வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணிடும். ஓகேவா, அதாவது நம்மளோட அவுட்புட்டை வந்து அப்படி மாற்றி கொடுத்துரும், ஜீரோனா ஒன்று, ஒன்றுனா ஜீரோ. ஓகேவா, இது முடியலை, நம்மளோட ப்ராசஸ் ஜீரோ வரைக்கும் போகணுங்கன்னா என்ன பண்ணணும், இந்த எஸ் இதை முடித்த உடனே எஸ் ஜம்ப் ரிப்பீட், இந்த லூப் வந்து கண்டினியூஸ் ஆகிட்டு இருக்கும். நல்லா கவனிங்க, இந்த ரெண்டு ப்ரோக்ராமுக்கு எந்த வித்தியாசமுமே கிடையாது. எக்ஸ்ட்ராவாக ஒன்றே ஒன்று என்ன பண்ணியிருக்கோம், நம்ம போர்ட் 3 ஒரு பின்னை வந்து செட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். இதுதான் கவுண்டர் ஆக்ஷனுக்கான பின்னுன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், செட் பண்ணியிருக்கோம். மற்றபடி டைமருக்கும் கவுண்டருக்கும் ப்ரோக்ராமிங்கில் எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே கிடையாது. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா மோட் 1 நம்ம ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் ஸ்டெப்ஸுங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம், அதுக்கடுத்து நம்ம ப்ரோக்ராம் பார்ப்போம். ஓகேவா, டு ஜென்ரேட், அதாவது டைம் டிலேவை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம எதெல்லாம் யூஸ் பண்ண போகிறோம், டைமர் தான், டைம் டிலேவை யூஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், டைமரை யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, இதே அவுட்டர் எக்ஸ்டர்னல் பிளல்ஸஸை கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், கவுண்டர் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், டி மோட் வேல்யூ வந்து என்ன பண்ணுறோம், இண்டிகேட் பண்ணுறோம், எந்த மோடில் பண்ண போகுது, 0 or 1, டைமர் மோடை வந்து நம்ம ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்க போகிறோம். ஓகேவா, செலக்ட் பண்ணிவிட்டு நம்மளோட இனிஷியல் வேல்யூஸ் டிஎல் அண்ட் டிஎன்டிஹெச்சுக்கு இனிஷியல் வேல்யூஸை வந்து கொடுக்க போகிறோம். அடுத்து ஸ்டார்ட் கவுண்டரை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், கீப் மானிட்டரிங் த டைமர் ஃப்ளாக், டைமர் ஃப்ளாகை வந்து என்ன பண்ணிகிட்ருப்போம், மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்போம். அதோட இன்ஸ்ட்ரக்ஷனை என்ன கொடுத்துருப்போம், ஜேஎன்பி, அதாவது ஜம்ப் இஃப் நோ 0. ஓகேவா, இஃப் நோ 0 அதை வந்து என்ன பண்ணணும், ஜம்ப் பண்ணிடணும், டிஎஃப்எக்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் 2 ஆஃப் இட். ஓகேவா, இஃப் இஸ் ரேஸ்டு, அதாவது நம்மளோட டி ஃப்ளாகை வந்து எஃப் ஃப்ளாக ஓவர் ஃப்ளோ ஃப்ளாகை வந்து பார்த்துக்கிட்டே இருப்போம். இதுக்கு முன்னாடி நம்ம சொன்னோம் இல்லையா, அதே தான், இஃப் நாட் ஈக்குவல் டு 0, இஃப் நாட் 0 அப்படின்னா இது டி எஃப் ஃப்ளாக் வந்து 0 இல்லை அப்படின்னா என்ன ஆகிட்டு இருக்கும், இட் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும், அந்த லூப் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். இது இப்போ ஒன்ஸ் டி எஃப் ஃப்ளாக் வந்து என்னது 1 ஹையை 1 செட் ஆயிருச்சு அப்படின்னா என்ன பண்ணிடும், டைமரை வந்து ஸ்டாப் பண்ணிடும். ஓகேவா, அதுக்கு அடுத்த ரவுண்டு போகும்போது ஃப்ளாகை வந்து என்ன பண்ணிடுவோம், கிளியர் பண்ணிடுவோம். கிளியர் பண்ணிட்டு ஸ்டெப் 2, அதாவது இந்த மோடுக்கு, அதாவது இனிஷியல் வேல்யூஸை வந்து நம்ம செட் பண்ணுவோம் இல்லையா. அது இப்போ நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அதே தான் இங்கே வந்து வேர்ட்ஸாக நான் கொடுத்துருக்கேன். சரியா, இப்போ ப்ரோக்ராமில் பார்க்கும்போது இன்னும் ஈஸியாக புரியும். அதாவது டி மோடு, இந்த மோடு வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். இப்போ என்ன பண்ணியிருக்கோம், நம்ம 0 செட் பண்ணியிருக்கோம், அதாவது மோடு 0 மோடு 1 நம்ம இது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா, மோடு 0 அண்ட் மோடு 1 இருக்கும். அதில் 0 கொடுத்தா என்ன ஆகும், இதில் 1 கொடுத்தா என்ன ஆகும், அந்த ரெண்டு வேல்யூஸை பொறுத்து நமக்கு மோடு செட் ஆகும் இல்லையா. ஸோ இந்த 0 அப்படிங்கிறதான் வந்து நமக்கு என்னது, மோடு 1 அட்ரஸ். ஓகேவா, ஸோ இப்போ வந்து என்னது, டைமர் 0 மோடு 1 நம்ம செட் பண்ணிட்டோம். ஓகேவா, இப்போ என்ன பண்ணுறோன்னா மூவ், இதில் இன்ஸ்ட்ரக்ஷன் லோயர் பிட்டுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டோம், ஹையர் பிட்டுக்கு ஒரு இன்புட் கொடுத்துட்டோம். ஓகேவா, கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, போர்ட் 0 மேக் போர்ட் பிட்ஸ் லோ, நம்ம போர்ட்டோட பிட்ஸை வந்து என்னது லோவாக அசைன் பண்ணிட்டோம், 0 லோயஸ்ட் வேல்யூவை வந்து என்னது போர்ட்டில் அசைன் பண்ணிட்டோம். ஓகேவா, இந்த நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறோம், எ கால் டிலே, ஒரு டிலே ரொட்டீன் வந்து இங்கே நம்ம கொடுக்க போகிறோம். ஓகேவா, டிலே ரொட்டீன் கொடுத்துட்டு தான் நம்ம என்னது டெக்ஸ்ட்டு ப்ரோக்ராம்க்கே போகிறோம். ஓகேவா, ஃபஸ்ட்டு நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா, பேக் இது வந்து ப்ரோக்ராமில் வந்து ஒரு பேக் லூப் கொடுத்துருக்கோம். இந்த பேக் லூப்பில் இது எதுக்காக நம்ம இங்கே லோயர் பிட் இங்கேயும் செட் பண்ணிவிட்டு இங்கேயும் செட் பண்ணிக்கோன்னா, இந்த பேக் லூப்பில் வந்து டு ஜென்ரேட் த ஆஃப் டைம் லோடு. ஓகேவா, ஆஃப் டைம் அதாவது இதில் நம்ம ஒரு ஸ்கொயர் வேவை வந்து ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஓகேவா, இதோட ப்ரோக்ராம் வந்து அதை நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்துருக்கணும், சொல்ல மறந்துட்டேன். ஸோ இந்த ப்ரோக்ராமில் நம்ம இந்த ப்ரோக்ராம் எதுக்காக எழுதியிருக்கோம் அப்படின்னா, ஒரு ஸ்கொயர் வேவை வந்து ஜென்ரேட் பண்ணுறதுக்கான ப்ரோக்ராம் தான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். ஓகேவா, ஸோ ஸ்கொயர் வேவ்ங்கும்போது உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்கும், ஒரு ஆன் டைம் ஒரு ஆஃப் டைம் இருக்கும். ஓகேவா, ஸோ இது மேலே வர்றது வந்து ஆன் டைம், கீழே வர்றது வந்து இந்த ஆஃப் டைம்,
ஸோ இப்படி இருக்கிறதான் வந்து என்னது நம்மளோட ஸ்கொயர் வே. ஓகேவா? இதுக்கு தான் நம்ம ப்ரோக்ராம் எழுதியிருக்கோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கோம், டு ஜென்ரேட் ஆஃப் டைம். ஆஃப் டைமை ஃபஸ்ட்டு ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன கொடுத்துட்டோம், டிஎல் ஜீரோவில் ஒரு இன்புட் கொடுத்துட்டோம். ஓகேவா? இவ்வளோ நேரம் வந்து அது என்னது டிஎல் ஜீரோ வந்து ஆஃபில் இருக்கணும்னு கொடுத்துட்டோம். அதே மாதிரி டிஹெச் ஜீரோக்கும் ஒரு இன்புட் கொடுத்துட்டோம். ஓகேவா? கொடுத்துட்டு போர்ட்டில் வந்து என்னது இனிஷியலைஸ் என்ன பண்ணியிருக்கோம்னா, லோயஸ்ட் வேல்யூவை இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். ஒரு கால் டிலே டிலே ரொட்டீன் கொடுத்துட்டு அதுக்கடுத்து என்ன பண்ணுறோம், நம்ம ஆன் டைம்க்கான இன்புட்டை கொடுக்குறோம். டிஎல் ஜீரோவில் ஒரு இன்புட்டு, அதே மாதிரி ஹையர் பீட்டில் ஒரு இன்புட்டு. இது ரெண்டும் வந்து என்னது ஆஃப் டைமுக்கு, இது ரெண்டும் வந்து என்னது ஆன் டைமுக்கு. அதே மாதிரி இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஆஃப் டைமில் போர்ட் வந்து என்னவாக இருக்கணும், நமக்கு லோயஸ்ட் ஆஃப் வேல்யூவாக இருக்கணும். ஸோ லோ வேல்யூ கொடுத்தோம். இப்போ நம்ம ஹையஸ்ட் வேல்யூ, அதாவது ஆன் டைமில் எப்படி இருக்கணும், ஹை வேல்யூவாக இருக்கணும். ஸோ போர்ட் பீட்டை வந்து என்னது இருக்கிறதுலே ஹை வேல்யூவாக நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், போர்ட் பீட்டை வந்து செட் பண்ணிட்டோம். ஓகேவா? இங்கேயும் ஒரு கால் டிலே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு அடுத்து என்ன பண்ணுறோம், எஸ் ஜம்ப் பேக். அதாவது அடுத்தடுத்த இது வந்து நமக்கு லோ, இப்போ ஒரு ஸ்கொயர் வேவ்க்கு கொடுத்துட்டோம். ஓகேவா? இந்த மாதிரி இது கொடுத்துட்டோம். இது முடித்த உடனேயும் அடுத்த ஒரு ஸ்கொயர் வேவ் கண்டினியூஸாக வரணும் இல்லையா, அதுக்காக நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், எஸ் ஜம்ப் டு பேக். ஓகேவா? கால் டிலே கொடுத்துட்டு கண்டினியூஸ் ஸ்கொயர் வேவ்க்காக நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஜம்ப் பேக் கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ இந்த ப்ராசஸ் மூலயமா நமக்கு என்ன ஆகும்னா, இது மாதிரி கண்டினியூஸா ஒரு ஸ்கொயர் வேவ் இங்க கிடைச்சிரும். ஓகேவா? இப்போ நம்ம ஸ்கொயர் வேவை ஜென்ரேட் பண்றதுக்கான ப்ரோக்ராம் மேலே ஃபுல்லா பார்த்துட்டோம். ஸோ இப்போ இங்க கீழே என்ன பண்ண போறோம்னா, நம்ம அந்த ஸ்கொயர் வேவ்ல என்ன பண்ண போறோம், அதை அப்படி காம்ப்ளிமெண்ட் எடுக்க போறோம். அப்படின்னா என்ன ஆகும், நமக்கு இது அப்படியே இப்போ ஆன் இருக்கிறதெல்லாம் வந்து என்ன ஆகும், ஆஃப் ஆகும். ஆஃப் ஆர் ஆன், சாரி, ஆஃபாக இருக்கிறதெல்லாம் வந்து என்னது ஆன் ஆகும், ஆனாக இருக்கிறதெல்லாம் வந்து என்னது ஆஃப் ஆகும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ப்ரோக்ராமுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு காம்ப்ளிமெண்ட் எடுப்போம். ஓகேவா? ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இதெல்லாம் ஸ்கொயர் வேவ் ஜென்ரேட் பண்ணுறக்கு இது பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், கவுண்டரை வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அதாவது டைமரை வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஸ்டார்ட் த டைமர். இப்போ வந்து என்னது ஜம்ப், நம்ம அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தோம் இல்லையா, அந்த ஜம்ப்னா என்னென்னா அது ஜம்ப் பண்ணிகிட்டே இருக்கும். இஃப் நோ ஜீரோ அப்படின்னா என்னாகும், அந்த இது அகெயின் அந்த அகெயின் ப்ராசஸ்க்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? இதே நமக்கு என்னது ஹை வேல்யூ செட் ஆயிருச்சு அப்படின்னா என்னது பேக் லூப்புக்கு போயிடும். பேக் லூப்புக்கு போயிட்டு திரும்பவும் நமக்கு என்ன ஆயிரும், எல்லாத்தையும் கிளியர் பண்ணி ஃபர்ஸ்ட்லேருந்து கண்டினியூஸ் ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னதுன்னா கவுண்டர் மோடு. கவுண்டர் மோடுக்கும் இதுக்கும் சேம் ப்ராசஸ் தான். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே ஒரு போர்ட் பிட்டை வந்து நம்ம செட் பண்ண போகிறோம். மற்றபடி ப்ரோக்ராம் எல்லாமே வந்து என்னது சேமாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், போர்ட் பிட்டை போர்ட் த்ரீயில் ஃபோர்த்து பின்னை வந்து செட் பண்ணிட்டோம். ஓகேவா? செட் பண்ணிவிட்டு மற்றபடி இந்த கவுண்டர் வந்து கவுண்டரோட ப்ரோக்ராம் வந்து மோடு ஜீரோவில் நம்ம என்ன பார்த்தோமோ அதே தான் மோடு ஒன்னுக்கும் ஃபார் எக்ஸாம்பிள்காக கொடுத்துருக்கேன். ஓகேவா? மற்றபடி எந்த ஒரு வித்தியாசமே இல்லை. நல்லா பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடுறோம், இன்டரப்ட் ஆரிஜின் டீமோட ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், டிசேபிள் இன்டரப்ட் எல்லாம் டிசேபிள் பண்ணுறோம். பண்ணிவிட்டு நம்ம என்னது போர்ட்டை வந்து இனிஷியலைஸ் பண்ணுறோம், எந்த போர்ட்டு எந்த பின். ஓகேவா? நமக்கு வந்து போர்ட் த்ரீ தான் மல்டி ஃபங்க்ஷனல். ஸோ டைமர் அண்ட் கவுண்டர் எல்லாமே நம்ம எங்கே தான் ஃபிக்ஸ் பண்ணுவோம், போர்ட் த்ரீல தான் பண்ணுவோம். ஸோ அதில் ஏதாவது ஒரு பின்னை வந்து என்ன பண்ணுறோம், செட் பண்ணிவிட்டு கிளியர் 1.3 ஆஃப் த அவுட்புட் லோடு. அதாவது அவுட்புட்லேருந்து எந்த லோடு கொடுத்தாலும் அதை என்னது ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுறோம், நம்ம டீ மோடு செட் பண்ணுறோம். சரியா? டீ மோடுங்கிறது தான் எந்த மோடு எந்த கவுண்டர் எந்த மோடுங்கிறத நம்ம வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து என்ன பண்ணுறோம், நம்மளோட ஹையர் பிட்டுக்கு ஒரு இன்புட் கொடுக்குறோம், இனிஷியலைஸ் பண்ணுறோம், இனிஷியல் வேல்யூ கொடுக்குறோம். அதே மாதிரி லோயர் பிட்டுக்கு ஒரு இனிஷியல் வேல்யூ கொடுக்குறோம். கொடுத்துட்டு என்ன பண்ணுறோம், நம்மளோட ஓவர் ஃப்ளாகை வந்து அது சப்போஸ் அது ஒன்னாக இருந்துச்சுன்னா அதை என்ன பண்ணுறோம், ரீசெட் பண்ணுறோம், ஜீரோக்கு ஃபிக்ஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம், ஸ்டார்ட் த கவுண்டர் ஃபங்க்ஷன். இப்போது என்ன பண்ணுறோம், வெயிட் ஃபார் கவுண்டர் ஜீரோ ஓவர் ஃப்ளோஸ். ஓகேவா? இப்போ வந்து வெயிட் பண்ணி அது வந்து என்னது ஜீரோ ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி என்ன பண்ணுறோம், நெக்ஸ்ட்டு செட் பிட் ஆன் த அவுட்புட் ஃப்ளோடு. இப்போ வந்து ஆஃப் பண்ணியிருந்தோம், நெக்ஸ்ட் இப்போ வந்து என்ன பண்ணுறோம், ஆன் பண்ணுறோம். இப்போ இது ப்ராசஸ் முடிஞ்ச உடனே என்ன பண்ணிடுறோம், நம்ம ஸ்டாப் த கவுண்டர். ஓகேவா? இது முடிஞ்ச உடனே சப்போஸ் இந்த ஓவர் ஃப்ளோ ஃப்ளாக் வந்து என்னது ஒன்னுன்னு ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னா திரும்ப என்ன போயிடும், நமக்கு இந்த வெயிட் லூப்கே வந்து அகெயின் த சேம் ப்ராசஸ் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஒன் செகண்ட். நெக்ஸ்ட்டு
நம்ம மோடு டூ ப்ரோக்ராமிங்கை பற்றி பார்த்துருவோம் ஓகேவா. அதுலேயும் சேம் ப்ராசஸ் தான் வரும். ஆனால் மோடு டூவில் ஒரு ஸ்பெஷலிட்டி என்னதுன்னா, நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோலேயே பார்த்தது தான் மோடு ஒன், மோடு ஜீரோ, மோடு ஒன் வந்து என்னது சேம் ப்ராசஸ் தான். ஆனால் மோடு டூவில் மட்டும் என்ன ஒரு அட்வான்டேஜ், என்ன ஒரு எக்ஸ்ட்ரா இது அப்படின்னா, அது வந்து என்னது ஆட்டோ ரீலோடு. அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளோட டைமர் ஆர் கவுண்டரில் நம்ம ஃபஸ்ட்டு இனிஷியலைஸ் பண்ணுறோம் இல்லையா, ஒவ்வொரு ப்ரோக்ராம்லையும் பார்த்தீங்கல்ல, ஒவ்வொரு இதுக்கும் வந்து நம்ம இங்கே ஒரு இனிஷியலைஸ் பண்ணுறோம்ல, டிஹெச்க்கு ஒரு வேல்யூ, டிஎல்லுக்கு ஒரு வேல்யூ கொடுக்குறோம் இல்லையா, இனிஷியல் வேல்யூ கொடுக்குறோம் இல்லையா. இதை நம்ம வந்து இதை முடிச்சுட்டோம் அப்படின்னா அகெயின் இந்த பேக் லூப் போகும்போது நம்ம ஒவ்வொரு தடவையும் இந்த இனிஷியல் வேல்யூவை என்ன பண்ணிகிட்டே இருக்கணும்னா கொடுத்துட்டே இருக்கணும் ஓகேவா, மற்ற மோட்ஸில், மோடு ஜீரோ அண்டு மோடு ஒன்ல. ஆனால் மோடு டூவில் மட்டும் என்ன பண்ண தேவையில்லை அப்படின்னா, நம்ம அகெயின் இந்த இனிஷியல் வேல்யூ வந்து கொடுக்க தேவை கிடையாது. ஏன்னா இதில் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஆட்டோ ரீலோடு மோடு இருக்கிறனால இது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம டிஹெச்சில் நம்ம என்ன வேல்யூ கொடுக்குறோமோ, ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தோம் இல்லையா, அதே மாதிரி டிஹெச்சில் நம்ம செட் பண்ணுற வேல்யூ வந்து டிஎல்லுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன ஆகிட்டுருக்கும், ரீலோட் ஆகிட்டே இருக்கும். மற்றபடி ப்ரோக்ராமிங் எல்லாமே வந்து என்னது மற்ற மோட்ஸை மாதிரியே தான், இதுலேயும் அதே சேம் ப்ராசஸ் தான். இந்த ஜே ஜம்ப் இஃப் நோ ஜீரோ அப்படின்னா என்ன பண்ண, ஓவர் ஃப்ளோ ஃபிளாக் ஜீரோலேயே இருக்கும். ஃபிட்டிக்குவல் டு ஜீரோனா என்ன ஆயிரும், நமக்கு திரும்ப அகெயின் த லூப்புக்கே போயிட்டுருக்கோம், அதாவது கெட் அவுட் ஆஃப் த லூப். இந்த டிஎஃப் வந்து ஹையாக செட் ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்து லூப்பை விட்டு வெளியே வந்துடும், வெளியே வந்துட்டு திரும்ப என்ன பண்ணிடும், ஃப்ளாகை நம்ம வந்து கிளியர் பண்ணிடும் ஓகேவா. கோ பேக் டு த ஸ்டெப் ஃபோர், திரும்பவும் என்ன ஆயிரும், இனிஷியல் டிஹெச்சுக்கு மட்டும் நம்ம லோட் பண்ணால் போதும், அதை என்ன பண்ணிடும், மோடு டூவாக இருக்கிறனால நம்மளோட டிஎல் வந்து என்னது ஆட்டோமேட்டிக்காக ரீலோட் ஆயிடும் ஓகேவா. ஸோ அதோட ப்ரோக்ராம் பார்ப்போம். இது வந்து என்னன்னா டைமர் ஜீரோவோட மோடு டூ. ஸோ மோடு டூனா நம்மளோட அட்ரஸ் வந்து என்னது 20, நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருக்கோம் ஓகேவா. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா செட் பண்ணிட்டோம் நம்மளோட மோடை. அடுத்து என்ன பண்ணுறோம், நம்ம இதில் இனிஷியல் வேல்யூ வந்து லோயர் பிட்டுக்கு நம்ம இதுக்கு கொடுக்க தேவை கிடையாது ஓகேவா. ஸோ ஹையர் பிட்டுக்கு மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுறோம், இனிஷியல் வேல்யூ கொடுக்குறோம். கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், டைமரை வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து என்னென்னா டிஎஃப் ஒன் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அப்படின்னா என்னது, டைமர் ஒன்னில் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஓகேவா. ஸோ டைமர் ஒன்னில் வந்து என்ன பண்ணுவோம், ஸ்டே பண்ணும், வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும் ஓகேவா. அதாவது அது ஜீரோவாக இருக்க வரைக்கும் இந்த லூப் ப்ராசஸ் வந்து நடந்துகிட்டே இருக்கும். சப்போஸ் இஃப் இட்ஸ் பீஸ் ஹை அப்படின்னா இந்த லூப்பை விட்டு என்ன பண்ணிடும், நம்மளோட ப்ரோக்ராம் வெளியே வந்துடும் ஓகேவா. ஸோ இது முடிஞ்சுனே நமக்கு என்ன ஆயிரும், நமக்கு நெக்ஸ்ட்டு காம்ப்ளிமெண்ட்டு, நம்மளோட இன்ஸ்ட்ரக்ஷன் என்னது காம்ப்ளிமெண்ட்டுன்னு கொடுத்துருக்கோம். ஸோ காம்ப்ளிமெண்ட்னா என்னது, நம்மளோட அவுட்புட் ஒன்றுனா கிடைக்கிற இன்புட் ஒன்றுனா நமக்கு அவுட்புட் என்னது ஜீரோவாகும். இதே ஜீரோ அப்படின்னா என்ன ஆகும், ஒன் ஆகும் ஓகேவா. இதை முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஃப்ளாகை வந்து கிளியர் பண்ணிடுறோம் ஓகேவா. அதுக்கடுத்து என்னது எஸ் ஜம்ப் பேக் அப்படின்னா என்னது பேக் டு த லூப், நமக்கு திரும்ப காம்ப்ளிமெண்ட் ஆக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். ஏன் நம்ம இதை வந்து இங்கே இனிஷியல் பொசிஷனுக்கு இந்த இடத்துல பேக் கொடுக்கல அப்படின்னா, இது வந்து என்னது ஆட்டோ ரீலோட் ஓகேவா. ஸோ நம்ம போய் அகெயின் ஒவ்வொரு தடவையும் வந்து ப்ரோக்ராம்க்கு முன்னாடி அந்த பிட்டை வந்து நம்ம இனிஷியலைஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இது ஆட்டோ ரீலோடுனால நம்ம என்ன பண்ணுறோம், டைரெக்டாக அந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு நம்ம என்ன கமெண்ட் கொடுத்துருக்கோமோ அதுக்கு மட்டுமே வரும் ஓகேவா. ஸோ இதுதான் மற்ற மோட்ஸ்க்கும் இந்த மோடு டூக்கும் உள்ள வித்தியாசம் ஓகேவா. ஸோ இந்த கவுண்டருங்கிறது பாருங்கள், கவுண்டருக்கும் சேம் தான், நம்ம எல்லா மோடுலேயுமே கவுண்டருக்கும் டைமருக்கும் வந்து இந்த ப்ரோக்ராம் சேமாக தான் இருக்கும். அந்த எக்ஸ்ட்ராவாக இந்த செட் பண்ணுறோம் இல்லையா, இது மட்டும்தான். ஸோ அதை மட்டும்தான் பார்க்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், டி மோடு, இதில் வந்து கவுண்டர் ஒன்னை மோடு டூவில் வந்து செட் பண்ணுறோம் ஓகேவா. நெக்ஸ்ட் என்னது போர்ட்டு 3.5 ஏதாவது ஒரு பின்னை வந்து என்ன பண்ணுறோம், இனிஷியலைஸ் பண்ணுறோம். பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம், ஏதாவது இன்ட்ரப்ட்ஸ் இருந்தால் அதை கிளியர் பண்ணுறோம் ஓகேவா. கிளியர் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம ரெண்டு இதுக்கும் வந்து என்னது லோயர் பீட் அண்ட் ஹையர் பீட்டுக்கு வந்து இனிஷியல் வேல்யூஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன ரிப்பீட் த ப்ராசஸ்ன்னு கொடுக்குறோம். ஸோ கிளியர் டிஎஃப் ஒன், அதாவது நம்மளோட ஃப்ளாக் பீட் என்னவாக இருந்தாலும் அதை என்ன பண்ணுறோம், நம்ம இப்போ ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணுறோம். கிளியர் பண்ணிட்டு தான் நம்ம என்ன பண்ணுறோம், கவுண்டர் ஒன்று டிஆர் ஒன் அப்படின்னா என்னது டிஎஃப் ஒன் அப்படின்னா நம்மளோட கவுண்டர் ஒன் ஆர் டைமர் ஒன்னை யூஸ் பண்ணுறோம். இதே ஜீரோவாக இருந்துச்சுன்னா டைமர் ஜீரோ ஆர் கவுண்டர் ஜீரோவை யூஸ் பண்ணுறோம் ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், ஸ்டார்ட் பண்ணியாச்சு கவுண்டர் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ டிஎஃப் ஒன் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறதுக்கு சொல்லியிருக்கோம்,
So the loop T of 0 வந்து 0 வா இருக்க வரைக்கும் if not equal to 0 வா இருக்க வரைக்கும் if no 0 னா போயிட்டே இருக்கும் if if it high னா 1 value செட் ஆயிடுச்சுனா இது லூப் விட்டு வெளிய வந்துரும் ஓகேவா முடிச்சிட்டு நம்ம இந்த கவுண்டர் வந்து ஸ்டாப் பண்ணிரும் so jump to repeat again the process எங்க போயிட்டே இருக்கும் இந்த repeat க்கு போயிட்டே இருக்கும் எது வரைக்கும் அப்படினா இந்த flag beat வந்து 1 னா செட் ஆகற வரைக்கும் தான் ஓகேவா so 1 னு செட் ஆயிருச்சு அப்படினா என்ன ஆயிரும் இந்த இதுக்கு repeat க்கு போகாது end program வந்து என்னது end பண்ணிரும் ஓகேவா இவ்ளோதான் சோ நம்மளோட டைமர் அண்ட் கவுண்டர் புரோகிராமிங்ங்கிறது வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் சோ மோட் 0 அண்ட் மோட் 1 வந்து சேம் புரோகிராம் தான் ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்ன அப்படினா அதுல வந்து 13 பிட் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும் மோட் 0 ல மோட் 1 ல வந்து நம்ம 16 பிட்மே யூஸ் பண்ணலாம் அதே சமயம் டைமருக்கும் கவுண்டருக்கும் என்ன டிஃபரன்ஸ் டைமர்ல வந்து நம்ம எந்த போர்ட்டையும் வந்து என்னது செட் பண்ணனும் அவசியம் கிடையாது பட் என்ன பண்றோம் இங்க கவுண்டருக்கு வந்து நம்ம செட் பண்ணணும் ஓகேவா செட் பிட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும் மற்றபடி எல்லா கவுண்டருக்கும் டைமருக்கும் வந்து என்னது ப்ரோக்ராமிங் எல்லாம் சேம் மெத்தடில் தான் இருக்கும் ஸோ மோட் 2க்கு மட்டும் நம்ம என்ன பண்ண தேவையில்லை ஓகே அந்த லூப்புக்குள்ளே போகிறப்போ நம்ம ஒவ்வொரு தடவையும் லோயர் பிட்டையும் ஹை பிட்டையும் வந்து என்னது இனிஷியலைஸ் பண்ணணுங்கிற அவசியம் நீடு கிடையாது ஓகேவா ஸோ இது என்ன பண்ணிடும் ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோ ரீலோடு அதுதான் மோட் 2 ஸோ நமக்கு மோட் 3க்கு வந்து ப்ரோக்ராம் கிடையாது எப்பயுமே மோட் 3 வந்து என்னது ப்ரோக்ராமிங்க்கு யூஸ் பண்ண மாட்டாங்க ஸோ அது வந்து என்னது ஸ்பிளிட் மோட் அந்த ஸ்பிளிட் மோடை வந்து நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது ஸோ அதுக்கு ப்ரோக்ராம் கிடையாது ஸோ இதோடு நமக்கு என்னதுன்னா 3rd யூனிட்டே முடியுது ஸோ நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து நம்ம 4th யூனிட்டை பார்ப்போம் தேங்க்யூ